ஏய் நாதேஷ் அண்ணே இந்த வந்துட்ட அண்ணே என்ன அண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே இந்தா ஒரு ரூபா போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா ரஸ்தாலியா பூ பழமா ஏதாவது வாங்கிட்டு வா போடா ரெண்டு பழம் கடைக்காரே எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு உங்க அண்ணன் கலெக்டரா காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா சரி ரெண்டு பழம் என்ன விலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா உங்க கூட தலைவலியா காசு கூட நீ பிச்சுக்க என்ன இருக்கு இன்னொன்னுங்க நீ கேள் இதுக்கு போய் அவங்கிட்ட சண்டை போட்ட அவன் எப்படி சொல்லுவான் கண்ணு அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு பழம் வாங்கிட்டு சொன்னாரு எவ்வளவு கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாரு எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னாரு ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னார்ல நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு இன்னொரு பழம் எங்க இருக்கு அட இன்னொன்னு தாங்க இது ஒண்ணு இல்லக்கா அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான் நீயே கேளுக்கா இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாரு என்ன வாங்க சொல்லி பழம் வாங்க சொன்னாரு எத்தனை ரெண்டு வாங்கினியலா ஒண்ணு இருந்தா இவர்கிட்ட இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு ஒரு பழத்துக்கு இவ்ளோ பெரிய சண்டையா என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு பழம் தாண்டி பெரிய விஷயம் ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு அது மாம்பழம் இது வாழைப்பழம் ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான் விடுங்க நீங்க விடுங்க உங்ககிட்ட என்ன சொன்னேன் பழம் வாங்கி சொன்னீங்க எத்தனை ரெண்டு நான் எவ்வளவு கொடுத்த ஒரு ரூபா கொடுத்தீங்க ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு பழம் கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா கேட்டனே கடைக்காரன் கொடுத்தானா கொடுத்தா எத்தனை கொடுத்தா ரெண்டு பழம் கொடுத்தா ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு எந்திரா சோம்பேறி ஏன்டா பகல்லே தூங்குற ராத்திரி பூரா வேலைனே ராத்திரி பூரா வேலையா என்ன லாரிக்கு மூட்டை ஏத்தினியா ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்றுட்டு இருந்த ஞானத்தோட வாச்சு தெரியுமா வாச்சியா ஆமா இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு ஏய் வீட்டை பாத்துக்க நான் கடைக்கு போயிட்டு வரேன் நீங்க கடைக்கு போலாமா ஏ நாங்க கடைக்கு போனா கடைக்கார தரமாட்டானா தருவாண்ணே என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ நான் இருக்கும்போது இங்க போலாமா காசை கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் நீயா போதும்பா ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன் நான் சின்ன வந்தானே நீங்க திருத்த கூடாதா உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க உங்களை திருத்துறது என் வேலை இல்ல என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா சரி இந்தா என்ன வேணும் ஒரு வெத்தலை பாக்க வேண்டாம் என்ன குரு கொடுங்க ஒரு பா கொடுங்க எடுங்க சுண்ணாம்பு இந்த அறுக்க எடுத்துக்க என்ன வெளிய உட்கார்ந்திருக்கீங்க சாப்பிட்டேன் இந்த வெத்தலை பாக்கு வேண்டாம் சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன் நாதசா அவனை அனுப்பிச்சிங்க அவன் ஒரு மாதிரியான வச்சே அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான் அவனே சொன்னானா வரான் இந்தாங்க என்னடா அது ஒரு வெத்தலை ஒரு பாக்கு நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்குன்னு சொன்னீங்க ஆமா நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அது என்ன டப்பாவில சுண்ணாம்பு
இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கியும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு. ஆள் சரி விவரமான பைய நான் சொல்ல உக்கர். என்ன விவரம் உக்கர்? அது என்ன வாயில? வாயிலையா? இல்லையே. நல்ல வாய் தர. இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன உடுங்கடா.